வெல்கம் டு அவர் சேனல் இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடுக்கு தேவையான மூணு பென்னி ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் சொல்ல போகிற மூணு ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லோ ட்ரெண்டில் தான் எகெயின் ட்ரேட் ஆவாங்க ஸோ இதுக்கு கீழே இந்த ஸ்டாக் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணிக்கோங்க இன்னைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா இரநூறு புள்ளிகள் ஒரு டவுனில் தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகும் ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற மூணு பெனி ஸ்டாக்கும் ஒரு டவுன் ட்ரெண்டில் போகும்போது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஒரு சூவிங் ட்ரேடுக்கு நீங்கள் இன்னும் நல்ல ஹை ரிட்டன்ஸாக நம்ம புக் பண்ண முடியும் இன்றைக்கி நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லோ ட்ரெண்டில் தான் போவாங்க கண்டிப்பாக இந்த என்ட்ரி ஒரு நல்ல என்ட்ரி அவங்களுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் மீடியா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களோட ஒன் டே கேண்டில் ஸ்டிக்காக பாருங்கள் ஃபியூ டேஸாக ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க பட் ஏடிஎக்ஸும் எம்ஏசியும் பாருங்கள் ஒரு பையங் கால் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் போனாலும் எகெயின் ஒரு அப்பர் சைடு போகிற ஸ்டாக்கு ரொம்ப ஒரு லோ ப்ரைஸில் முப்பத்திரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு பீஸால் கிடைக்குது இந்த ஸ்டாக் ஒரு மீடியா செக்டர் ஸ்டாக்கு எகெயின் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி ஒரு டவுன் ட்ரெண்ட் போனாலும் இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த் ஹோல்ட் பண்ணால் கூட அட்லீஸ்ட் ஒன் வீக் ஹோல்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக ஒரு இருபது பர்சன்டேஜ் நம்ம ப்ராஃபிட்டை இந்த ஸ்டாக்கில் புக் பண்ண முடியும் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் நம்ம ஹோல்ட் பண்ணால் கண்டிப்பாக முப்பத்தி எட்டு ரூபா தொண்ணூறு பைசா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எச்சிபி இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கோட ஒன் டே அனுலிஸ்டிக்காக பாருங்கள் லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக நல்ல ஒரு அப்பர்ஸ் எடுங்க மேலே போய்கிட்டே இருக்காங்க நேற்று ஒரு கரப்ஷன் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரன் போகும் இருந்தாலும் எகெயின் ஒரு அப் கொடுத்து ஃபெல்லப் கொடுத்து மேலே தான் போயிட்டுருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அலைஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டூ ஒன் ஹவர் கழித்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஹை ரேஞ்சில் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும் ஏன்னா இதோட லோ ப்ரைஸில் கண்டிப்பாக நம்ம புக் பண்ண முடியும் முப்பத்தி ஒரு வரைக்கும் இந்த ஸ்டாக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை இந்த இந்த ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு பையிங் தான் ஸோ இந்த ஸ்டாக்கை என்ஹெச்பிசி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் முப்பத்தி ஏழு ரூபா அறுபத்தஞ்சி பைசா வரைக்கும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் லாஸ்ட்டாக என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா லாயல் ஸ்டீல் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் பென்னி ஸ்டாக்கில் ஒரு ஸ்டீல் ஸ்டெக்டா ஸ்டாக்கு இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸாக கொடுத்துட்டு எகைன் ஒரு ஃபெல் டவுன் கொடுத்துருக்காங்க பட் ஒரு பாருங்கள் ஒரு ஃபிளாட் வேலையெல்லாம் ரேட் இருக்காங்க பதிமூணு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பிசாலே ட்ரேட் இருக்காங்க இந்த ஸ்டாக்கோட லாஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ ஹண்ட்ரட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் இருக்காங்க இந்த ஸ்டாக்கை இப்போ பை பண்ணாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லோ ப்ரைஸில் தான் கிடைக்கிது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒன் மந்த் ஹோல்ட் பண்ணால் போதும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் நம்மளால் புக் பண்ண முடியும் இந்த ஸ்டாக்காக நம்ம ஒரு ஒன் மந்த் டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு ரூபா தொண்ணூறு பைசா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் நான் சொல்லுற இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் மந்தில் இருபது டு இருபது பர்சன்டேஜ் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும் இந்த ஸ்டாக் இந்த பிரைஸை ரீச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆயிட்டு வெளில வந்துடுங்க ஒரு லாங் டேர்ம் ரேலிக்கு எடுத்துகிட்டு வர ஒரு சூவிங் ட்ரேடுக்கு தேவையான ஸ்டாக்கை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன்